விமன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஒரு நாட்லையும் பெண்கள் எந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்காங்க, அவங்களோட பீஸ் எந்த லெவல் இருக்குன்றத பேஸ் பண்ணி ஒரு ஒரு நாட்டையும் ரேங்க் பண்ணுவாங்க. யார் அப்படின்னா ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஸோ அதுல நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 177 நாடுகள்ல 128வது நாடா இருக்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 50-40 இடத்துல இருக்குது. என்ன பண்ண சொல்றீங்க, நம்ம இந்தியா வந்து டெக்னிக்கல் வைஸ்லையும் சரி, எஜுகேஷனல் வைஸ்லையும் சரி, கல்ச்சர் வைஸ்லையும் சரி, ரொம்ப அதிகமா நல்லா வளர்ந்துட்டே வராங்க. அப்புறம் எப்படி இவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில இன்சிடன்ஸ் நான் சொல்றேன், அதுல இருந்து உங்களுக்கே தெரியும். ரீசெண்டா கொல்கட்டாவில் நடந்த ட்ரெயினி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப மோசமான நிலையில ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஒரு இன்சிடென்ட், இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்க போய் பாருங்க. அது இல்லாம ஹைதராபாத்ல ஒரு பொண்ணு தனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு அப்படின்றதுக்காக தன்னோட கசினையும் ஸ்கூல் ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு. அந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. மத்திய பிரதேசில 13 வயசு பையன் பான் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தன்னோட 9 வயசு சிஸ்டரை ரேப் பண்ணிருக்காங்க. ஏற்படுறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து அம்மா கிட்ட சொல்லிடுவேன், அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால அந்த பொண்ணை கழுத்து நினைச்சு கொண்டிருக்கான். பொண்ணது மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவங்க அம்மாவும் வந்து இந்த பையனை தண்டிக்கல, எந்த விதமான ஒரு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அவங்க அம்மா இந்த பையனோட ரெண்டு சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை அந்த பாடியை மறைச்சிருக்காங்க. அடுத்தது நொய்டால ஒரு பொண்ணு தன்னோட வீட்டு சுத்தி இருக்க பகுதியில யாரோ ஒரு பையன், யாரோ ஒரு ஆளு தன்னை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களை வந்து தப்பான இடத்துல தொட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருந்த ஷார்ட்ஸையும் வந்து கிழிச்சிருக்காங்க. ஸோ இதை போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, 7:30 வெளியில் உங்களுக்கு என்ன வேலைன்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணை தப்பான இடத்துல தொடர் ட்ரை பண்ணிருக்கான் ஒருத்தன். அவனை கேமரா வகையில் அவனை பார்த்து இவன் தான் கண்டுபிடிச்சி அவனை போய் கேட்டதுக்கு எனக்கு லக் இருக்கான்னு ட்ரை பண்ணிருக்கான், இந்த நாளில் ஏதாவது எனக்கு லக் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 5-6 இன்ச், இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி, இது வந்து ஒரு சாம்பிள் மட்டும் தான். இந்த மாதிரி இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சமயத்துலையும் ஏகப்பட்ட மோசமான விஷயங்கள் பெண்களுக்கு நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து நைட்டு வந்து பொண்ணு வெளியே போனால் பிரச்சனை நடத்தணும், காலையில் போனால் பிரச்சனை நடக்காதுன்னு வீடியோ வேற போடுவானுங்க. ஸோ இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை, பெண்களுக்கு சேஃப்டியோட நிலைமை.